அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்த ஆட்டோமொபைல்ஸ் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிவிஎஸ் அப்பாச்சி, ஸோ இந்த பைக் தான் வந்துட்டு இந்த வாரம் லான்ச் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ்லேருந்து. டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 400 4V அப்படிங்கிற நேமில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்துட்டு 133,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் அப்படி என்ன சிறப்பு அம்சம் இருக்குது, இவங்க என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்துட்டு அப்பாச்சி 400V அப்படிங்கிறனால இதில் வந்துட்டு 197.75 cc, அதான் 200 cc அப்படிங்கிறதா அவங்க அப்பாச்சி 200 அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின் அதில் ரன் ஆகுது. 900 rpmல 20.53 hp 7800 rpmல 17.15 hp பவரும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 gear இருக்கக்கூடிய பைக் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம செல்ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டிவிஎஸ் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கே, என்ன அப்படிங்கிற மெயின்டெனன்ஸ், எப்போ வரப்போகுது, எப்போ சர்வீஸ் பண்ணணும், இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 3 mode கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு மோடு, அர்பன் அப்படின்னு ஒரு மோடு, ரெயின் அப்படின்னு ஒரு மோடு. ஸோ இது வந்து 3 mode வந்து ரன் ஆகக்கூடிய இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மோடு சேஞ்ச் பண்ணி இதை ரன் பண்ணிக்கலாம். இதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம், 133,000 அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு டூயல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னா 138,000 வருது. ஸோ டூயல் ஏபிஎஸ் அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்துட்டு ரெண்டு ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் ரெண்டுமே வந்து ஏபிஎஸோட வேணும் அப்படின்னு நம்ம 138,000 கொடுத்து நம்ம இந்த வண்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு பைக், கவாஸ்கி அந்த நிறுவனத்திலிருந்து கவாஸ்கி நிஞ்சா அப்படிங்கிற நேமில் ZX10R அப்படிங்கிற பைக் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இதோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1514,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம மாதிரியான சாதாரண ஆட்கள் வந்து இந்த பைக் கண்டிப்பாக நம்ம விரும்ப மாட்டோம், ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் போட்டு இந்த பைக் வாங்குறதுக்கு நம்ம வேறு பைக் வாங்கிக்கல. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன பைக் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆஸ் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியராக நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அதுக்காக இந்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். கவாஸ்கி நிஞ்சா வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுற வெர்ஷன் 2022, அதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 2021 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோம், டிசம்பர் 1st week இருக்கோம், ஒரு 3 வாரத்தில் வந்து இது முடிய போகுது. ஸோ அதனால் இப்போ பைக்கில் வரக்கூடிய எல்லா மாடல்ஸுமே வந்து 2022 அந்த மாடல் தான் வந்து லான்ச் பண்ணிட்ருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1000 cc கொண்ட 4-cylinder இன்ஜின். ஓகேங்க சார், அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது. அதிகபட்சமே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 bhp டார்க் பவர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாடல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த மாடல் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த மாடலோட இது வந்து ஒரு 15,000 ரூபா விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கவாஸ்கி பைக்குமே நம்ம முன்னாடி டிவிஎஸ் பார்த்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நம்ம அதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இதை ரன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து ஒரு 60 km ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸலேட்டர்ந்து கை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த 60 km ஸ்பீட்லேயே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ அந்த அதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ அந்த டெக்னாலஜியும் இந்த கவாஸ்கி நிஞ்சா பைக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற பைக் வந்துட்டு கேடிஎம். ஸோ கேடிஎம்லேருந்து RC390 அப்படிங்கிற ஒரு பைக் வந்துட்டு, இது இன்னும் லான்ச் பண்ணல, மேபி அடுத்த வாரம் இல்லைன்னா வந்துட்டு இன்னும் தேதி வந்து கரெக்டாக அறிவிக்கல எப்போ இவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. பட் இந்த மாடல் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கேடிஎம் நிறுவனத்திலேருந்து வந்து RC390 அப்படிங்கிற மாடல் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 373 cc இருக்கக்கூடிய பைக் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 gear இருக்குது. ஸோ இது வந்து 6 gear உள்ள பைக்கு. இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.7 liter கொள்ளளவுடைய பைக்கோட வருது. இது வந்து இந்திய மதிப்புக்கு, இந்திய சந்தையில் வந்து இவங்க வந்து 278,000 ரூபாய்க்கு சேலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா ஃபியூச்சரும் இந்தியாவில் இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கட் பண்ணிவிட்டு இந்திய மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அடுத்து இப்போது நிறையா மார்க்கெட்டில் புது ரகங்கள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரியான பைக்குக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா,
எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இவி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்த மாதத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி E1 அப்படிங்கிற நேமில் இந்த பைக் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இந்த பைக்குன்னு சொல்கிறத விட ஸ்கூட்டர்னு சொல்லணும் இல்லையா. ஸோ இது இந்த ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்துட்டு 68,999 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் வந்துட்டு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பைக்கு வாங்கும்போது உங்களுக்கு வந்து பேட்ரி சார்ஜர் இல்லாமல் கூட வாங்கிக்கலாம். இது வித்து பேட்டரி சார்ஜ் கூட வாங்கிக்கலாம். அது வந்துட்டு 69,000 ரூபா வருது. அது இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா 45,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம், பேட்டரியும் சார்ஜர் இல்லாமல். ஸோ இதை வந்துட்டு இந்த அப்புறம் பேட்டரி இல்லாமல் எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னா, பேட்டரி வந்து இவங்களே வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்ட்டுக்கு பேட்டரி எடுத்துக்கிட்டு ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஷோரூம் போகணுமா அப்படின்னா அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பேட்டரி மாற்றிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு வர்றதுக்கு இவங்க திட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அது வந்து கொண்டு வரல, பட் இதுக்கான திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 kW லித்தியம் அயன் பேட்டரி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 85 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்டரி வந்து 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 to 5 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டார் இந்த ஸ்கூட்டர் வந்துட்டு 83 mm டார்க் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மணிக்கு வந்து அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது, 8 வினாடியில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடை டச் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாருதி சுசுக்கியிலிருந்து சுசுக்கி ஜிம்னி அப்படிங்கிற ஒரு இது வந்து எஸ்யூவி மாடலில் வருது. இது வந்து 5 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள். இது வந்து இன்னும் இந்திய மார்க்கெட்டுக்கு வரல. அடுத்த வருஷம் அதாவது 2022 ஏப்ரல் மாதத்தில் வந்து இது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட ப்ரைஸ் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இந்த மாடல் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் நம்மளுக்கு முழுசாக தெரிய வரும். ஸோ இந்த எல்லா தகவல்களுமே நம்ம வந்து தினகரன் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ தினகரன் நியூஸ் பேப்பருக்கு ஒரு நன்றி. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் நிறையா டெக்னாலஜி நியூஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.